ஜாதி மல்லிகரும்பில் ஒன் சைடு அப்படியே ஜடை மாதிரி பின்னல், ஜடை பின்னல் வந்து அந்த அரும்பு ஒன் சைடு வச்சா எப்படி இருக்குன்னு நான் இப்போ கட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பூ எப்படி கட்டுறோமோ அந்த மாதிரி ஒரே ஒரு பக்கம் மட்டும் இந்த பாருங்கள் இதை அப்படியே இப்படி கட்டிக்கணும். இதை மட்டும் இப்படி கட்டிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள் ஒரே ஒரு அரும்பு எடுத்து இப்படி ஒன்று வச்சு கற்றுக்கணும்னா அப்புறம் ரெண்டு வச்சு கட்டுறதெல்லாம் அப்புறமா கற்றுக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கற்றுக்கோங்க. அது பாருங்க ஒரு அரும்பு வச்சுட்டேன் நான், வச்சு ஃபஸ்ட்டு வச்ச காம்பு எல்லாம் சேர்த்து இதையும் சேர்த்து இப்படி இப்படி கட்டிடணும். ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒரு அரும்பு எடுக்கணும், அப்படி வச்சுட்டு இப்போது ஒரு அரும்பு வச்சோம் இல்லைங்களா, அந்த ஒரு அரும்போட காம்பு இப்படி சுற்றிக்கணும் சேர்த்து. இங்கே மேலே ஒரு அரும்பு வச்சோம் இல்லைங்களா, அந்த ஒரு அரும்பையும் சேர்த்து இப்படி சுற்றிக்கணும். பூ நார்மல் பூ எப்படி கட்டுறோமோ அந்த மெத்தடில் தான் கட்டணும். இப்போ பாருங்கள் எப்படி ஒன்று வச்சு வச்ச காம்பு தோ ஒன்று இருக்குது, பக்கத்தில் இன்னொரு காம்பு அதையும் இப்படி சேர்த்து இப்படி சுற்றிக்கணும். அப்படி மேலேயும் அதே மாதிரி பழைய கா பூ ஒன்று இப்போ வச்ச பூ ஒன்று. இப்போ பாருங்கள் பின்னல் வந்துடுச்சு அப்படியே. இப்போ வச்சுட்டு கீழே ஃபஸ்ட்டு வச்ச காம்பு பழைய பூ ஒன்று புது பூ ஒன்று மேலே அப்படியே வந்துச்சு பாருங்கள். நம்ம இது வந்து ஒன்று ஒன்றா கட்டினா ஈஸியாக இருக்கும், ரெண்டு ரெண்டாகவும் கட்டலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரெண்டு ரெண்டாக கட்டினா கன்ஃபியூஷன் ஆகிடும் தான் இருக்கும். இப்படி ஒன்று வச்சிட்டோம்னா ஒன்று இந்த காம்பு வந்து ஒரு காம்பு இப்படி எடுத்துக்கலாம், இப்படி ஒரு பூ இப்படி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இவ்வளோ நீட்டு கட்டலாம், அழகாக இருக்கும். அந்த பாருங்கள் ஒரு காம்பு ஒரு பூ பாருங்கள் பின்னல் வருது பாருங்கள் அழகாக. பேக் சைடும் அப்படியே தின்னாக அப்படியே வருது பாரு, திக்காக வருது பாருங்கள். பேக் சைடு பின்னலும் அழகாக இருக்கும், இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி இப்போ நான் இதெல்லாம் கட்ட போகிறேன் பாருங்கள். இவ்வளோ நீட்டு கட்டிட்டேன் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜட பின்னல் மாதிரி ஒன் சைடில் இப்படி வச்சுக்கலாம், அப்படியே இப்படி இந்த சைடும் இது ஒரு மாடலான பின்னல், இதுவும் அழகாக இருக்கு. என்னோடய செக்மெண்ட்டில் உங்களுக்கு நான் ரெண்டு சைடில் கட்டுற மாதிரி சொல்லியிருக்கேன், இது ஒரே சைடு அழகாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரியும் கட்டலாம் நம்ம ஜாதி மல்லியில், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.